வெல்கம் டு ஸ்டார்ட் தமிழ் எக்ஸாம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் டைப்ரைட்டிங் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச், தேர்டு பேட்ச், இந்த மூணு நாலு பேட்சுடைய கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பர்பஸ் லெட்டர், ஓகேங்களா, இந்த மாதிரி தான் வந்திருக்கு. எல்லாம் பார்த்திங்கன்னா டபுள் லைன், ஓகேங்களா, இங்கே பார்த்திங்கன்னா டபுள் லைன் கொடுத்துருக்கேன், சிங்கிள் லைன், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெட்டருக்காகட்டும் ஸ்டேட்மெண்ட்டாகட்டும் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தீங்க, எழுத்து எல்லாமே எழுதியிருக்காங்க, சேர்த்து எழுதியிருக்காங்க, அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து பார்த்திங்கன்னா பிரித்து எழுதணும், ஓகேங்களா, வேறு எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட் பேப்பர் 50, செகண்ட் பேப்பர் எடுத்தால் நீங்கள் கண்டிப்பாக பாஸ், ஓகேங்களா, இதுதான் நான் பேசிக்காக சொல்கிறேன். நீங்கள் நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம பற்றி பண்ணலாமா, இங்கே பார்த்திங்கன்னா மாற்ற சொல்லியிருக்காங்க, அந்த மாற்றுறது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து எங்கேயோ தூக்கி வச்சுட்டு தூக்கி போட்டுருக்காங்க, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணோம். இவர் ஃபேஃபுல்லின்றதை பார்த்திங்கன்னா இவர் ஃபேஃபுல்லி இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல நேமு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது, இது சென்ட்ரலாக வரும், அதிகமாக வரும், அதை மாற்றணும், யூ ஃபேஃபுல்லின் மட்டும் கொடுப்பாங்க, ஓகேங்களா, அதை வந்து கரெக்டாக அதையும் பண்ணணும். இங்கே டெலிட் பண்ணுறது, 20 பார்த்திங்கன்னா நம்பர்ஸை வந்து மாற்றுறது, இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றா மாற்றுற ப்ராப்ளம் இருக்குது, இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நன்றி.